Hi, hello friends. இன்னைக்கு நம்மளோட வீடியோல ஒரு டிஃபரண்டான குலாப் ஜாமன் செய்ய போறோம். வெரிசலே இல்லாம குண்டு குண்டு குலாப் ஜாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் னு செலக்ட் பண்ணிக்கங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாமுனுக்கு சுகர் சிரப் செஞ்சிடலாம். ஸோ அடுப்பு பற்ற வச்சு பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். ஒயிட் சுகர் ஒரு கப் அளவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ சர்க்கரை நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வாசனைக்காக 2 ஏலக்காவை லைட்டாக தட்டி இது கூட சேர்த்துக்கிறேன். விருப்பப்படுறவங்க குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். இது கூட நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 சொட்டு அளவுக்கு எலுமிச்சம்பழம் லைட்டாக பிழிஞ்சு விடுறேன். இதுக்கு எதுக்காக சேர்க்குறோன்னா, நம்மளோட இந்த சர்க்கரை பாகு ஆறுனதுக்கப்புறம் கெட்டித்தன்மைப்படக்கூடாது, அதுக்காக அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூட 1 சிட்டிகை அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்க்கறனால நல்லா இனிப்பு சுவை வந்து நல்லா கூட்டி கொடுக்கும். இப்போ இதை வந்து நல்லா கொதித்து லைட்டாக வந்து சுண்டட்டும். ரொம்ப நேரம் வந்து பாகா கம்பி பதம் வர அளவுக்கு இருக்க வேண்டாம். லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுப்பு இருக்கும், அந்தளவுக்கு இருந்தால் போதும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஜாமுன் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு குலாப் ஜாமுன் வந்து ப்ரெட்டில் தான் செய்ய போகிறேன். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு 8 பீஸ் வந்து மில்க் ப்ரெட்டை வந்து எடுத்திருக்கேன். விருப்பப்படுறவங்க எந்த ப்ரெட் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த ப்ரெட்டில் ஓரங்கள்லாம் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதனால் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறோம்னா, அந்த நம்ம ஜாமுன் பொறிக்கிறப்ப அதோட கலர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண அந்த ப்ரௌன் ஸ்லைஸ் அந்த ஓரமாக உள்ளதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம வந்து ப்ரெக்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறப்ப அதை வந்து சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி பொடி பண்ணிடலாம். வேறு ஏதாவது ரெசிபிக்கு வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஓரவங்கள்லாம் இதுமாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஓரம்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் சென்டரில் நான் ஒரு 2 சின்ன சின்ன துண்டாக அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா பல்ஸில் வச்சுட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அரைச்ச இந்த பிரெட் தூளை வந்து மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்ல ஜாமுன் வந்து நல்ல ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு இதை பயன் பண்ணுறதுக்கு பால் வந்து எடுத்திருக்கேன். விருப்பப்படுறவங்க பால் சேர்த்துக்காங்க, அப்படி இல்லாட்டி தண்ணி கூட போதுமானது. ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த 8 பீஸ் பிரெட் தூளுக்கு வந்துட்டு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து கரெக்டான அளவு. பால் வந்து அதிகமாக சேர்த்துடாதீங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. விருப்பப்படுறவங்க இது கூட நீங்கள் வந்து பால் பவுட்ரு மில்க் பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம். இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரெட்டை வந்து நல்லா பிசையறதுக்கு பால் தான் தேவை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ விருப்பப்படுறவங்க பால் சேர்த்துக்கோங்க, தண்ணி கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பால் சேர்த்தா கொஞ்சம் ரிச்சாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். பால் சேர்க்கறனால இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜாமுன் வந்து உருட்டிக்கலாம். ஸோ கையில் ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு நெய் வந்து கையில் தடவிக்கிறேன். சின்ன சைஸ் அளவுக்கு எடுத்து நம்ம பால்ஸ் உருட்டிக்கலாம். ஸோ ரெண்டு கைகளுக்கு இடையில உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டுங்க. நீங்கள் எந்தளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி உருட்டுறீங்களோ அந்தளவுக்கு வந்து வெடிப்பு இல்லாமல் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். மேலே வந்து இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ இப்போ இன்றைக்கி நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்ட்டு நடுவில் கொஞ்சமாக குழி பண்ணிவிட்டு ஒரே ஒரு ரெய்சின் ஒரே ஒரு திராட்சை வந்து இது கூட நான் சேர்த்து நல்லா ரவுண்ட் பண்ணி மோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தமாரி சேர்க்கறதுனால நம்மளோட ஜாமுன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து விருப்பப்படுறவங்க நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு பாதாம் முந்திரி திராட்சை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம பைட் பண்ணி சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் மீதமுள்ள மாவையும் இந்தமாரி கைகளால் உருட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீளமாகவும் இல்லை ரவுண்டாகவும் நீங்கள் உருட்டிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கிராக்கே இல்லாமல் வந்திருக்குன்னு. நீங்கள் ஒரு 8 பீஸ் ப்ரெட் வந்து இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு ஒரு 15 பால்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ நம்ம இந்த உருட்டைகளை இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். ஜாமுன் பொறிச்சு எடுக்கிறதுக்காக நான் வந்து அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் சூடு பண்ணிட்டேன். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது.
ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இப்போ அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலர் மாறி வந்துருச்சு, சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அதை நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மீதம் உள்ள பால்ஸையும் நான் வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஜாமன் பால்ஸை வந்து உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் உடனே வச்சு கரண்டி வச்சு கிண்ட கூட, இந்தமாரி ஓரங்களில் எண்ணெயால் லைட்டாக ஜென்டிலாக மூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண இந்த ஜாமுன் பால்ஸ் பாருங்கள், கொஞ்சம் கூட கிராக்கே இல்லாமல் நம்ம கடைகளில் வாங்குகிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம வந்துட்டு நம்ம ரெடி பண்ண இந்த ஜீராவில் வந்துட்டு சூடாக இருக்கிறப்பே நம்ம வந்து இதை வந்து பால்ஸை வந்து போட்டுடலாம். சப்போஸ் உங்களோட நீங்கள் ரெடி பண்ண ஜீரா வந்துட்டு கொஞ்சம் டிலேவாக ஆகிடுச்சு, ஆறி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ஜாமுன் பால்ஸை இது கூட சேர்த்துக்கோங்க. ஜீரா வந்துட்டு சுகர் சிரப் வந்துட்டு சூடாக இருக்கப்போ நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் இந்த பால்ஸில் வந்து அந்த சுகர் சிரப் இறங்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். லைட்டாக ஸ்பூனால் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்ம கடைகளில் வாங்குகிற ரெடிமிக்ஸ் குலாப் ஜாமுன் மிக்ஸ் பவுடர் வந்துட்டு ஒரு 4 to 5 hours வரைக்கும் கண்டிப்பாக ஊறணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். பட் இந்த ப்ரெட்டில் செஞ்ச இந்த குலாப் ஜாமுன் வந்துட்டு ஒரு 15 minutes இருந்தாலே போதும், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக உள்ள ஜூஸியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆனால் இதை வந்து இப்படியே சாப்பிட முடியாது, ஒரு 15 minutes நல்லா ஊறட்டும். இப்போ 15 minutes ஆகிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்மளோட குண்டு குண்டு குலாப் ஜாமுன் சூப்பராக கொஞ்சம் கூட பிரியாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் வந்து பவுலில் மாற்றிக்கிறேன். எனக்கு பார்க்கவே ரொம்ப நாக்கு வருது, நான் இது அதனால் ஒரு 4-5 பீஸ் சாப்பிட்டேன், குட்டீஸ்க்கும் கொடுத்துட்டேன். ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக செம்ம ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்குது, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு உள்ளே எப்படி வெந்திருக்குன்னு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ கைகளால் நல்லா ப்ரெஸ் பண்ணி உருட்டினால மேலேயும் கிராக் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக உள்ளேயும் ஜூஸியாக ரொம்பவே சாஃப்டாக இருக்குது இந்த குண்டு குண்டு குலாப் ஜாமுனை. நீங்களும் மறக்காமல் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் லைக்ஸை கொடுத்துருங்க. நம்ம டுவாஸ் கிச்சன் வ்ளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கிவ் யூர் சப்போர்ட் ஆல்வேஸ்.